சொல்லுங்க ஆண்டி. என்னத்த சொல்றது நந்தினி, இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு அப்படியே ஆத்திர ஆத்திரமா வருது. இவ்வளவும் நம்ம கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கும் போது எதுவுமே பண்ண முடியலன்னு நினைச்சு என் மேலேயே எனக்கு கோபமா இருக்கு. என்ன ஆண்டி சொல்றீங்க, நீங்க எப்படி ஆத்திரப்படுற அளவுக்கு அங்க என்ன நடந்தது? என்ன நடந்துட்டு இருக்கா? லவ்ஸ் தான் நடந்துட்டு இருக்கு நந்தினி. அந்த ஆதிக்கும் சமையல்காரிக்கும் லவ்ஸ் அகிலாவோட அனுமதியோட ஜோரா நடந்துட்டு இருக்கு. இல்ல, அந்த காவிய காதலன் ஆதி நடத்திட்டு இருக்கான் அப்படியே. அகிலாவோட பெர்மிஷனோட ஆதி பார்வதி லவ்வா? என்ன ஆண்டி சொல்றீங்க, இது எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? எல்லாம் உன்னாலதான் வந்தது. என்ன ஆண்டி உளறீங்க? நான் ஒண்ணு உளறல நந்தினி, அந்த ஆக்சிடென்டால நடந்ததுதான் இந்த கொடுமை எல்லாம். நீ அன்னைக்கு அந்த அகிலாவை ஸ்பாட்லயே அடிச்சு தூக்கி இருந்தீன்னா நிம்மதியா இருந்திருக்கும். சரியா தான் மிஸ் ஆயிடுச்சு. இந்த சமையல்காரி குறுக்க வந்து பாஞ்சால அவ்வளையோ அந்த இடத்துல கொன்னு குழி தோண்டி புதைச்சிருந்தீன்னா இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நாம பாக்கணும் அவசியம் இல்ல. எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு இப்ப பாரு, அவ கால் உடைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல இருக்கால, நடக்க முடியலன்னு பாவல வேற. அவளை பாத்துக்க சொல்லி இந்த அகிலாவே பர்மிஷன் கொடுத்துட்டா. இது போதாதா? இந்த ஆதிக்கு அம்மாவே சொல்லிட்டான்னு ஹாஸ்பிட்டலையே சுத்தி சுத்தி வந்து அந்த சமையல்காரர்கிட்டயே கடையா கடக்குறான். அவங்க லவ் சீன் கண்டினியூ பண்றத வேடிக்கை பாத்துட்டு எனக்கு போன் பண்ணி வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கீங்களா? நான் ஏன் நந்தினி உன்ன வெறுப்பேத்த போறேன்? வெறுப்பெல்லாம் ஏத்தல. நடக்கறதெல்லாம் பார்க்க முடியாம உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். நடந்துட்டு இருக்கிறத நீங்க சொல்றீங்க, இனி நடக்கிறத நான் சொல்றேன். சூப்பர் நந்தினி, ஜமாயிச்சிடலாம். நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அவங்க காதலுக்கு மட்டும் இல்ல சமையல்காரிக்கும் சேர்த்தே என்று போட்டுடுற. சொல்றத செஞ்சு முடிச்சிட்டு கால் பண்ணுங்க. விசுவாசத்தை எங்க இன்னும் காணோம்? வர வர இவனுக்கு கூட பயம் இல்லாம போச்சு. வரட்டும் இன்னைக்கு. இவனுக்காகலாம் நான் காத்திருக்க வேண்டியது இருக்கு பார். சுந்தரம், என்ன சுந்தரோ இவ்ளோ பெரிய உருவம் இங்க குத்துக்கல்ல மாதிரி நிக்கிற, பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? அது வந்துமா, நீங்க ஏதோ ஒரு யோசனையில இருந்தீங்க, அதான் உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு. கரெக்ட், நான் யோசனையில இருந்தல்ல கரெக்டா சொல்லிட்டேன். அகிலக்க நல்ல உங்களை கிட்டவங்களா? என்ன சுந்தரோ இப்படி முழிக்கிற? அகிலாக்கா நல்லவங்களா கெட்டவங்களா, அத பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப நான் உன்கிட்ட கேக்குறேன், நீ சொல்லு, அகிலாக்கா நல்லவங்களா கெட்டவங்களா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? அம்மா ரொம்ப நல்லவங்க தாம்மா. ஆமா ஆமா ஆமா, அம்மா ரொம்ப நல்லவங்க தான், யார் இல்லைன்னு சொன்னா? அம்மா சுந்தரம், அம்மா எப்பப்ப நல்லவங்க எப்பப்ப கெட்டவங்க? என்ன சுந்தரம், முதல் கேள்வி கேட்டதுக்கு நல்லா படிக்கிற பையன் மாதிரி டக்குன்னு பதில் சொல்லிட்ட, ரெண்டாவது கேள்வி கேட்டா படிக்காத மக்க பையன் மாதிரி தலைய குனிஞ்சுகிட்டு யோசிச்சிட்டு இருக்க. அக்கா நல்லவங்களா கெட்டவங்களான்னு உன்னால உறுதியா சொல்ல முடியல? அக்கா நல்லவங்க தான், ஆனா துப்பாக்கிய கையில எடுத்துட்டாங்கன்னு அவங்க கெட்டவங்களா மாறிடுவாங்கல்ல? அப்ப அவங்க கெட்டவங்க தானே? உன் பொண்ணுக்கு எதிராக அவங்க எத்தனை தடவை துப்பாக்கியை தூக்கிருக்காங்க, உன் பொண்ணு அவங்க கிட்ட இருந்து உயிர் தப்பிச்சிருக்கா, இதெல்லாம் நமக்கு புதுசா என்ன? இப்ப சொல்லு, அக்கா எப்பப்ப நல்லவங்களா இருப்பாங்க, எப்பப்ப துப்பாக்கியை தூக்குற கிட்டவங்களா இருப்பாங்க? டக்குன்னு சொல்லு. சரி விடு, ரொம்ப யோசிக்கிற,
உன்னால பதில் சொல்ல முடியல. நீ டக்குன்னு பதில் சொல்ற மாதிரி ஈஸியான கேள்வி கேக்குறேன். நான் நல்லவளா கெட்டவளா? என்ன சுந்தரம், ஈஸியான கேள்வி தானே கேட்டிருக்கேன், டக்குன்னு பதில் சொல்லிடலாமே. நீ ஒரு அக்மார் கெட்டவதான் மனசுல இருக்கு எனக்கு தெரியும் சுந்தரம். பின்ன நான் கெட்டவ கலகக்காரி, என்னால உன் பொண்ணுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. ஆனா நாரதர் கலகம் நன்மையில முடியுங்கிற மாதிரி ஏன் கலகம் எல்லாம் உன் பொண்ணுக்கு நன்மையில தானே முடிஞ்சிருக்கு, யோசிச்சு பாரு. இப்ப கூட உன் கண் கண்ட தெய்வம் அகில அக்கா உயிரை உன் பொண்ணு காப்பாத்தி ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு இருக்கா. அகில அக்கா மனசுல மெதுவா இடம் பிடிச்சிருக்கா, நல்ல விஷயம்தான். ஆனா பாரு சுந்தரம், இந்த ஆதி எப்ப பார்த்தாலும் இந்த ஹாஸ்பிட்டலையே சுத்தி 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 வரான். இந்த விஷயம் மட்டும் அகில அக்கா காதுக்கு போச்சுன்னா என்னெல்லாம் வரும். அகில அக்காவுக்கு கோபம் வரும், அதுக்கப்புறம் அவங்க கைக்கு துப்பாக்கி வரும், உன் பொண்ணு உயிருக்கு அதனால ஆபத்து வரும். யோசிடா, நல்லா யோசி. ஏற்கனவே நீ குழம்புன குட்டைதான், இன்னைக்கு மீனை புடிச்சிடுறேன் பார். சுந்தரம், அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிற பார்வதிய பாத்துக்குன்னு ஆதிக்கிட்ட அக்கா சொன்னது வாஸ்தவம் தான். பாத்துக்கதான் சொன்னாங்க, இப்படி பாத்துக்க சொல்லி சொல்லவே இல்லையே. எதுக்கும் ஒரு நியாயம் வேணாமா சுந்தரம்? அகில அக்கா எப்ப நல்லவங்களா இருப்பாங்க, அவங்க கைக்கு எப்ப துப்பாக்கி வரும் நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு உன்னாலயே சொல்ல முடியலையே. இங்க பாரு சுந்தரம், அகில அக்கா உன் பொண்ணு விஷயத்துல நல்லவங்களாவே இருக்கணும். உன் பொண்ணு உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. இதெல்லாம் நடக்கணும்னா ஆதி ஹாஸ்பிட்டல் பக்கம் போகாம நீதான் பாத்துக்கணும். இத கூட உன் பொண்ணு மேல நான் வச்சிருக்கிற அக்கறையில தான் சொல்றேன் சுந்தரம். ஆனா நீ நம்ப மாட்டேன், நான் ஏதோ தேவையில்லாம வந்து போட்டு கொடுக்கறேன்னு நினைப்பேன். ஏன்னா நான் கெட்டவதானே, அப்படிதான் நீ நினைச்சிட்டு இருக்க. விடு விடு, நல்லதுக்கு எப்பவுமே காலம் இல்ல. சுந்தரம், மனசு கேட்க மாட்டேங்குது. உன் பொண்ண பாத்துக்கோ, பொம்பளை புள்ள பொக்கிஷம், பத்திரமா பாத்துக்க. பொண்ண பெத்து மேய விட்டுருக்கோம் நாடக கம்பெனி. இவனுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும். இதுவே வேலை செய்து போல இருக்க. மொத்த கூட்டத்தையும் விரட்டுறேன் இரு. பார்வதி, இந்தா இந்த மாத்திரையை சாப்பிடு. இந்த மாத்திரை ரொம்ப கசப்பா இருக்கு சிஸ்டர். ஆபரேஷன் பண்ணி பிளேட் வெச்சிருக்கு, அந்த காயம் சீக்கிரம் ஆற வேணாமா, அதுக்காக தான் இந்த கசப்பு மாத்திரை. இந்தா சாப்பிடு. அப்புறம் பார்வதி, ஆதி சாரு உன்கிட்ட தன்னோட லவ சொல்லிட்டாரா? சொல்லிட்டாரு. ஆமா, அதுக்கு நீ என்ன சொன்ன? ஓகே சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். என்ன சொன்ன பார்வதி? ஆதி சாரு உன்கிட்ட ஐ லவ் யூ சொன்ன மாதிரி நீயும் பதிலுக்கு அவர்கிட்ட ஐ லவ் யூ சொன்னியா? ஆமா, நானும் ஐ லவ் யூ சொன்னேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்வதி. சரி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேப்பேன், நீங்க என்ன தப்பா நினைச்ச கூடாது. நான் தப்பா நினைக்க மாட்டேன் பார்வதி. என்ன கேக்க போறியோ கேளு. எங்க காதலுக்கு இப்படி சப்போர்ட் பண்றீங்களே, நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? என்னலாம் யாராவது லவ் பண்ணுவாங்களா பார்வதி? அதனாலதான் மத்தவங்க லவ்க்கு சப்போர்ட் பண்ணி அவங்க ஒண்ணு சேரத பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்குவேன். கவலைப்படாதீங்கக்கா, உங்களுக்குன்னு ஒருத்தர் இனிமே பிறக்க போறதில்ல,
எங்கயோ பிறந்து வளர்ந்துட்டு இருப்பாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான் பார்வதி. அந்த ராஜகுமார் எங்க இருக்கானோ, இந்த ராஜகுமாரிய தேடி அப்ப வரப்போறானோ. ராஜகுமார வந்தாச்சு, நான் போறேன். ஏற்பாடோட என்ன பாக்குற? இது ஏற்கனவே உனக்கு கொடுத்ததுதான். கணேசன் கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்த. இந்த பிலோ ஃபுல்லா என்னோட மூச்சு காத்திருக்கு. இதை நீ தலைக்கு வச்சு படுத்துக்கோ. என் மடியில தலை வச்சு படுத்திருக்க மாதிரி இருக்கும். உன் அப்பா இருக்கும் போது கூட நீ இதை உன் தலைக்கு வச்சு படுத்துக்கலாம். அவரை நினைச்சு பயப்பட வேண்டியதில்லை. சூப்பர் சார், என்ன ஒரு பிளானு! அட்டகாசம் வாங்க. பேசுறதுலாம் ஒட்டு கேக்குறீங்க. அப்படிலாம் இல்ல சார். பார்வதிக்கு சிறப்பு கொடுக்க மறந்துட்டேன், அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்போ ரெண்டு பேரும் பேசுறது என் காதுல விழுந்துச்சு. நான் உனக்கு சாப்பிட எதுனா வேண்டி வரேன். பார்வதி குடி. இந்த பில்லோ ஐடியா சூப்பர் பார்வதி. அவர் உங்ககிட்ட டென்ஷனா பேசினத மனசுல வச்சுக்காதீங்க. நான் என் உருவத்தை கிண்டல் பண்ணி பேசுறதையே மனசுல வச்சுக்க மாட்டேன். ஆதி சார் பேசுறதெல்லாம் மனசுல வச்சுப்பேனா? அதெல்லாம் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருவேன். பார்வதி, பார்வதி, பார்வதி! அப்பா, தூங்கிட்டியாமா? தூங்கலப்பா, சும்மாதான் கண்ணு மூடி படுத்துட்டு இருந்தேன். என்னது குட்டி தலையான? காலுக்கு வச்சு படுத்துக்க சொல்லி கொடுத்துருக்காங்களா? காலுக்கு வச்சு படுத்துக்க சொல்லி கொடுத்தத எதுக்காக தலைக்கு வச்சு படுத்திருக்க? என்ன பார்வதி, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், எந்த பதிலும் சொல்லாம அமைதியாவே இருக்கேன். என்னாச்சு? அது வந்துப்பா, அது வந்து பார்வதி, உன் பெஷி தலாடிலாம் மாத்தணும். இப்ப ஆள் வருவாங்க, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. ஏமா, இந்த குட்டி தலையணைய காலுக்கு வச்சுக்க சொல்லி கொடுத்தீங்களா இல்ல தலைக்கு வச்சுக்க சொல்லி கொடுத்தீங்களா? அந்த தலையணிய நாங்க குடுக்கலங்க. ஆதி சார் தான் பார்வதிக்கு ஸ்பெஷலா குடுத்திருக்காரு. இங்க பார் சுந்தரம், அகில அக்கா உன் பொண்ணு விஷயத்துல நல்லவங்களாவே இருக்கணும்.
உன் பொண்ணு உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. இதெல்லாம் நடக்கணும்னா ஆதி ஹாஸ்பிட்டல் பக்கம் போகாம நீ தான் பார்த்துக்கணும். உனக்கு ஹாஸ்பிட்டல்ல தான் தலையணை கொடுத்துருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்காக பெரிய தம்பி ஸ்பெஷலா உனக்கு தலையணை கொடுத்திருக்காரு? இந்த தலையணையில அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்கு? அவர் தலையணையை கொண்டு வந்து கொடுத்தா உடனே வாங்கி தலைக்கு வச்சு படுத்துக்குவியா? ஏற்கனவே தலையணையெல்லாம் இருக்கு, வேண்டான்னு சொல்ல வேண்டியதுதானே? பெரியயா பெரியப்பட்டு கொடுக்கும் போது என்னால வேண்டான்னு சொல்ல முடியலப்பா, அதனாலதான் வாங்கிக்கிட்டேன். இதெல்லாம் எனக்கு சரியா படல பார்வதி. இல்லப்பா, பெரியயா வந்து ஏதாவது சொல்லி என்ன சமாதானப்படுத்தணும்னு பாக்காத, இதெல்லாம் சரியில்லை, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பார்வதிக்கு சாப்பிட எதுனா வாங்க போறீங்களா? நான் வாங்கிட்டு வந்துட்டேன், நீங்க எதுவும் வாங்க வேண்டாம். என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பெரிய தம்பி. என்ன பேசணும் சுந்தரம்? பார்வதி விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் தனியா போய் பேசலாமா பெரிய தம்பி? ஏழு வயசு இருக்கும் போதே அவளோட அம்மா இறந்துட்டாங்க. நானும் பொழப்புக்காக பார்வதிய கிராமத்திலேயே அவங்க பாட்டி கிட்ட விட்டுட்டு இந்த ஊருக்கு வந்துட்டேன். இதை எதுக்கு இப்போ உங்ககிட்ட சொல்றேன்னு நீங்க நினைக்கலாம். பார்வதி அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணு. ஒருவேளை அவங்க அம்மா வளர்ப்பா இருந்தா அவளுக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுத்து அவளை வளர்த்திருப்பாங்க. பார்வதியும் நல்லது கெட்டது புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவா. கிராமத்துல இருந்து பார்வதி நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்தே அப்பாவி கிராமத்து பொண்ணுன்னு நீங்க பார்வதி மேல அக்கறையா நடந்துகிட்டு இருக்கீங்க. பார்வதிக்கு வீட்டில் சமையல் வேலை கிடைச்சதுலேருந்து உங்கள் கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாஸ்டராக ஆக்கின வரைக்கும் நீங்கள் பார்வதி மேலே காட்டின அக்கறை தான் காரணம். அப்பாவி கிராமத்து பொண்ணுன்னு நீங்கள் அவன் மேலே காட்டின அக்கறை பார்வதியோட மனசுக்குள்ள பல கனவுகளை உருவாக்கியிருக்கு பெரிய தம்பி. சின்ன பிள்ளைங்க நிலவை பிடிக்கிறதுக்கு ஆசைப்படுற மாதிரி அவன் மனசுக்குள்ள ஏதேதோ ஆசைகளை எல்லாம் வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு தகப்பனா நான் அவளுக்கு எவ்வளவோ புத்தி சொல்லி பார்த்துட்டேன். எனக்கு அவ கட்டுப்பட்டு நடந்துக்கிறாளே தவிர அவ தன்னோட மனசை மாத்திக்கவே இல்லை பெரிய தம்பி. நான் உங்ககிட்ட உண்மைய உடச்சே சொல்லிடுறேன் பெரிய தம்பி. பார்வதியோட மனசுக்குள்ள நீங்க தான் இருக்கீங்க.